வேணும், இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நீங்க யாரும் கட்டாயப்படுத்த போறதில்லை. அது ஒரு ரூபாயா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக நீங்க கொடுக்க போற தொகை. அதை இந்த சங்கம் சந்தோஷமா ஏற்று. அது மட்டும் இல்ல, என்னங்க செய்யறது, கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும்னா இவன்களும் கலைஞர் நினைச்சு கலந்துக்கிட்டாங்க. 10 ரூபாய் மெம்பர்ஷிப் வச்சு தப்பா போச்சு, எல்லா பயிலும் உள்ள வந்துட்டான். செய்ய போகுது இத பத்தி நான் சொல்றதை விட திரு சிவசங்கரமூர்த்தி அவர்களே சொன்னாங்கன்னா அது ஏற்றதாகவும் இருக்கும், ஏற்றமாகவும் இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே இது பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களிடம் இப்போது திருவாளர் சிவசங்கரமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர்களுக்காகவும் கலைஞர்களுடைய நன்மைக்காகவும் நல்லதொரு மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே என் மனதில் ஒரு ஆசை இருந்தது. அதை கூட நான் சமீபத்தில் யார்கிட்டயோ சொல்லிட்டு என்கிட்டதான். எனக்கு முன் பேசியவர் யார் யார் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் என்றார். ஆனால் வந்திருப்பவர்களை பார்த்தால் பல நாள் வறுமையில் வாடியது போல் தெரிகிறது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு யாரும் காலெல்லாம் தர வேண்டாம். மொத்த பணத்தை நானே செலவு பண்ணி கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஐயா என்னையா, அங்க 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 நீங்க பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு நாங்களும் எங்களால முடிஞ்சதை கொடுக்க ஆசைப்படுறோம். அப்பதான் எங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பெரியவங்க பேசுங்க, குறுக்க பேசிட்டு போய் கிருத்தியா கலைஞர்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன குறுக்க குறுக்க வந்து பேசிக்கிட்டு போய் நீ போய் உக்காரியா. ஏயா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா நான் ஏன் குறுக்க வரேன்? உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றதுனால தான் குறுக்க வரேன். போய் உட்காருங்கய்யா, நீங்க பேசுங்க. பாருங்க, ஆசை இருக்கிற அளவுக்கு வசதி இருக்கணும்ல, கொடுக்கலாம்னு நினைக்கிறது வேற, சபையில கொடுக்கறது வேற. எல்லார்ட்டையும் பணம் வசூல் பண்ணி மணிமண்டபம் கட்டுறதுக்குள்ள என் ஆயுசே முடிஞ்சு போயிடும். என் ஆயுசு இருக்கிறதுக்குள்ள மணிமண்டபம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அட நீங்க வேற, சந்தனம் இலவசமா கிடைச்சா தடைவிட்டு வர பயலுங்க, தங்குற வீட களிமண்ணுங்க, 3 நாள் மழை பெஞ்சா போதும் கரைஞ்சி ரோட்டுக்கு வந்துருவாங்க. மணிமண்டபம்னா ஊசி மணி பாசி மணி கோத்து கட்டுறதுன்னு நினைக்கிறானுங்க. மணி தம்பி மணி, எங்களுக்கு மணியை பத்தியும் தெரியும், உன்ன மாதிரி ஜாதரா பத்தியும் தெரியும். எல்லா கலைஞர்களும் பணம் போட்டு கட்டினாத்தான் அது மணிமண்டபம். அவர் பெருமைக்காக அவர் கட்டினார்னா அது தனி மண்டபம்டா. இவங்க கிட்ட வசூல் பண்ணி கேட்டதுன்னா சமாதி தான் கட்ட முடியும், அது கூட பாய் தான் கட்ட முடியும். வாய் வார்த்தையா பேசும்போது ஏன் கை நீட்டுற? பேராஜி பிரிவா. அவர் சொன்னல என்ன தப்பு இருக்கு? இந்த மணிமண்டபத்தோட ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு கலைஞரோட உழைப்பு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் பெருமைக்காக கட்டுறாருனா அப்படி ஒரு மணிமண்டபம் இங்க யாருக்கு தேவையில்லை. மழை பெஞ்சாதான் குளம் ரொம்ப, பனி பெஞ்சா ரொம்ப, அது உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? 101, 1001 பெசாம் போய் உக்காரியா. மத்த கலைஞர்களை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு ரைட் இருக்கு, உனக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்கா? நீ எங்க மாதிரி ஒரு சாதாரண கலைஞர் ஏதோ மைக் கிடைச்சிருக்காத இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. என் பொண்ணு அபிராமியோட ஒரே ஒரு நாள் கச்சேரி நடந்தா மண்டபம் கட்ட மொத்த பணமும் வசூலாயிடும், அந்த யோகிதை உனக்கு இருக்கா? நீ ரொம்ப பேசிட்ட, இதுக்கு மேல நீ பேசாம இருந்தா எங்களுக்கு மரியாதை இல்ல. இத பார், நீ வசூல் பண்ணி எவ்வளவு பெரிய தொகை தரையோ அதுக்கு மேல 1 ரூபாய் ஜாஸ்தியா தர. அது எவ்வளவு பெரிய தொகை இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியமா உன்னால முடியாது. யோ, முடியுமா முடியாதாங்கறதுல என்ன பேச்சு? நான் வசூல் பண்ணி கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் நீ கொடுத்துட்டு என்ன, அன்னையில இருந்து என் பொண்ணு அபிராமி கால்ல சலங்கையே கட்ட மாட்டா, இது சத்தியம். நீ தோத்துட்டீனா என் மகன் செல்வம் சாகர வரைக்கும் கால்ல சலங்கை கட்ட மாட்டான், இது நான் பண்ற தொழில் மேல சத்தியம். பாத்திரலாம், அடுத்த கச்சேரியிலே வசூல் அதிகமா காட்டி மத்த கலைஞருக்கு முன்னாடி உன் முகத்துல கரிய பூசல, நான் சிவசங்கர மூர்த்தி இல்ல. யோ, நீ யார அவன இருந்துப்பா, வாங்கடே. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்துக்கலாம், அவன்கிட்ட போய் அவளை பேச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே அந்த பொண்ணு விஷயத்துல அவருக்கும் நமக்கும் முன்விரோதம் இருக்கு, இந்த நேரத்துல போய் முதல்ல சவால் விடக்கூடாது, அதுவும் கால சலகை கட்ட மாட்டேன்னு. சவால் விடலாம்டா, ஆனா சவுடால பேசப்படாது. அவன் படிச்சவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி, இல்லைன்னா அவன் விரிச்ச வலையில வேறு போய் விழுந்திருப்பாரா? எவ்வளவு அழகா இவங்க ரெண்டு பேரும் காதலையும் வெட்டி விட்டு கால சலங்கையும் கட்ட விடாத அளவுக்கு வலியும் பண்ணி விட்டு போயிட்டான்ல. நாம ஆடி மணிமண்டபம் கட்டுறதா, அதுல 2 மணி கட்டுறது கூட நமக்கு யோக்கியது இல்ல. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லடா, அமெரிக்கா வரைக்கும் போய் ஆடிட்டு வர்றவங்க. அவங்க நினைச்சா 5 லட்சம் 10 லட்சம்னு உடனே வசூல் பண்ண முடியும், நமக்கு எவன் கொடுப்பான்? அதை சொல்றா, அவனுக்கு ஆட்டத்தை பாக்குறேன் பூரா பெஞ்சு டிக்கெட்டு,
ஆயிரம் பேர் பார்த்தா கூட 5 லட்சம் 10 லட்சம்னு வசூல் ஆகும். நம்ம ஆடுறத பாக்குற பூரா தரடிக்கு தானே. 1000 பேர் பார்த்தா கூட 100-150 வசூல் ஆகுறது மூச்சு மட்டும் விஷயம். உங்களுக்கு ஆடி ஆடி அழுத்து போச்சு, அதுக்காக எங்களை அடமான வச்சுட்டீங்களா? அவனை ஏன்பா முறைக்கிறீங்க? ஏதோ மாசத்துக்கு 4 கச்சேரி வந்துகிட்டு இருந்தது, காலில் சலங்கையை கட்டி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களை நம்பி வந்ததுக்கு குடிக்கிற கஞ்சில மண்ணெண்ணி போட்டீங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வயசாக அறிவு வளர்ந்தாங்க வேண்டாம், ஆனால் உங்களுக்கு தலைகீழ போய்கிட்டு இருக்கு. கல்லு சவத்தில் முட்டினா பல்லு தான் தெரிக்கும். பரதநாட்டியங்கிறது எவ்வளோ பெரிய கலா, எவ்வளோ பெரிய சமாச்சாரம். ஆனால் நம்ம ஆறு ஆட்டம் இருக்கு, பாமரனும் படிக்காத பையன் பார்க்குற சீப்பான ஆட்டம் தானே. எது சீப்பான ஆட்டம்? எது சீப்பான ஆட்டம்? உழைச்சி போடுவோம் படவராஸ். கஞ்சி ஊத்துற கலையை கேவலமாக பேசுறீங்க பானு கிட்டவனே. நீங்கள மனுஷனா? நீங்களே இருக்கிற உசுரோட இருக்கீங்க, போகடா, இங்க போய் சாங்கடா. இந்த வர்றா கத்துக்கிட்ட கலையை பழிக்கிறது ஒன்று தான், பெத்த தாயை பழிக்கிறது ஒன்று தான். சி, யாராவே யார் இங்கே அமெரிக்காவை பற்றி பேசுறேன். ஏடா அமெரிக்கா என்ன? அமெரிக்கா சிவசங்கர மூர்த்தி என்ன பேர்? இவராடா பரதேசு. உண்ட சோறு செரிமானமாகாம, தாளமும் தெரியாம, ஜதியம் தெரியாம, 10 பெரிய மனுஷன் ஒன்னா உட்காந்து கை தட்டினான்னா பரதநாட்டியம் பெரிய கலையடா. இது செரிமானமாகறதுக்காக ஆடுற கலை இல்லடா. பசியோட பசிய மறக்கிறதுக்காக பட்டினியோட வந்து உட்காந்துருக்கானே ஏழை பாலை, அவரை சந்தோஷப்படுத்துற கலைடா. வைத்தியடா பசங்க, இந்த மண்ணோட கலைடா. ஏய், இது இந்த மண்ணோட கலை. இந்த மண்ணில் நாளெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கெல்லாம் சோறு போடுறானே, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கலைடா பரதேசு தாய்களா. என்னடா சவால் விட்டுமே, இதை எப்படி நிறைவேற்ற போறோம்? அப்படியே கண்ணாமொழி பிரிக்கி போய்தான் வந்தேன். சரி, வீட்டுக்கு போனோம்னா நம்ம பசங்க இருக்கானுங்களே. அப்பா நீங்க தைரியமா இருக்க, நாங்க உசுர கொடுத்தாவது உங்க சவால் நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, வந்ததுல இருந்து காசு போச்சு, பணம் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னே பேசிட்டீங்களடா. ஏண்டா டே, ஏண்டா எவனாவது ஒருத்தன் மானம் போச்சுன்னு சொன்னீங்களடா. அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பீயத்துக்கிற நாயிலா. ஏண்டா டே, இங்க பாருறா, உப்புல உரப்பில்லைன்னு சொன்னீங்களே, அந்த சூடு சொன்னீங்களா மனுஷனுக்கு நாக்கில் இருக்கக்கூடாதா? நெஞ்சில் இருக்கணும். எனக்கு இருக்கு, என் நெஞ்சில் இருக்குடா. அதான் சவால் விட்டேன், போகிறேன். உங்களுக்கு அவன் மேல்றா என்ன? அவன் ஆளை வச்சு அடிச்சு என்னை தூக்கி ரோட்ல தான் போட்டேன். ஆனா உங்களை வளர்த்து ஆளாக்கி தொழில் கத்துக் கொடுத்த பாவத்துக்கு வார்த்தையால அடிச்சு தூக்கி தள்ளி சுடுகாட்டிலே போட்டீங்களடா. என்னை போட்டு பொழைச்சிட்டீங்களா? டேய், இன்னும் ஒரு நிமிஷம் நின்னாலும் நான் கொலகாரம் மாறிக்கிறேன். ஓடி போயிருங்க, ஓடி போயிருங்கடா. ஐயா வர்றா, நான் எங்க அப்பனுக்கே பிறந்திருந்தா சவால் நான் ஜெயிச்சு காட்டுறேன். இவன் எனக்கே பிறந்திருந்தானா ஜெயிச்சு காட்டுதும். என்னடா நீ வாய் திறந்து பேச மாட்டியா? என்ன அவனுக்கு பேசுறதுல சரிங்கிறியா? இல்ல நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து பேசணியா? ஆவிட பிள்ளை எனக்கு அப்பா மட்டும் இல்ல குரு. என் உயிர் எடுக்கிற வரைக்கும் அவர் தலைக்குடிய நான் விட மாட்டேன். ஐயா ராசா, ஏதோ புத்தி கெட்ட நாய ஒரு யாம பேசிவிட்டான். இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களையா? ஐயா, நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா? பொறப்பு அப்படி? ஐயா, இத்தனை நாளா மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்யா. இப்பதாயா தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. ஐயா, நான் தெரியாம கேட்குறேன், கோவப்பட்டீங்க, நாக்கை பிடிச்சி தாகிற மாதிரி நல்லா 4 வார்த்தை கேட்டீங்க, அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே? வாங்கிடுவோம்ல, உங்க பிள்ளை தானே நாங்க. அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களையா? ஏன் ஜாமி, ஆசானுக்கு ஆசான், அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்துட்டு இப்ப திடீர்னு வெளியே போகணும்னா இந்த அனாத நாய எங்கயா போவோம்? எங்க போவோம்? எங்களுக்குன்னு வேற யார் யாருக்கா? யார் இருக்கா? உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா ஐயா? சாமி, வரலாமா? எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. சாமி, வாங்க போய் சாப்பிடுவோம், வாங்க சாப்பிடுவோம் ஐயா. சாப்பிட்டு நல்லா தம்பா இருந்தா தானையா சவால ஜெயிக்கலாம்? என்ன பாக்குறீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம்.
ஏயா, அமெரிக்காவில ஆப்பிரிக்காவில போய் அவன் பரதநாட்டியம் ஆடிட்டானா ஜெயிச்சிருவானா? முடியாதயா, நம்ம ஜெயிக்கலாம். அவன் 10 லட்சம் கொடுத்தான்னா நம்ம 30 லட்சம் கட்டணும்யா, ஜெயிக்கலாம்.